வரலாற்று ரகசியங்களின் வீடியோவை கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்பதி ஏழுமலையனுடைய சிலை பற்றின ஒரு சில அற்புதமான தகவல்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பொதுவாக ஏழுமலையனை பார்க்கும்போது அவருடைய திருநாமம் தான் நமக்கு பார்த்த உடனே நல்லா எடுப்பாக தெரியும். தூரத்துலேருந்து நம்ம அவரை பார்க்கும்போது கூட அந்த நாமம் நல்லா தெரியும். நம்ம அந்த நாமம் வெண்ணையால் வச்சுருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் அது விபூதி கட்டி நாமக்கட்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது கிடையாது. பெருமாளுடைய நெத்தியில் அவர் நாமமாக வச்சுருக்கிறது என்ன அப்படின்னா, அது புணுகு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொருள் தான். ஒரு சிலை அப்படின்னா அந்த சிலையில் ஒளி வடித்த சுவடு இருக்கும், இல்லை ஒளியில் உடைச்சதால் அந்த சரசரப்பு தன்மை இருக்கும். இது ரெண்டுமே ஏழுமலையனோட சிலையில் இல்லை அப்படின்றது தான் உண்மை. சரசரப்பு தன்மை இல்லை, அதுக்கு பதிலாக ஒரு மனிதனுடைய உடலை தொடும்போது எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கடல்லிருந்து சுமார் 3000 அடி உயரத்தில் ஏழுமலையான் இருக்கார். அவர் இருக்கக்கூடிய உயரத்தில் சாதாரண மனிதர்களை நம்ம போனோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்பவும் குளிராக தான் இருக்கும். மலை பிரதேசம் அப்படின்னா குளிர் தான், அதே மாதிரி தான் திருப்பதியும் ரொம்ப குளிராக தான் இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற பெருமாளுக்கு மட்டும் அந்த கருவறையில் இருக்கும்போது அவருக்கு ரொம்பவும் வேர்த்து வழியும் அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய திருமேனி மட்டும் எப்பவுமே ரொம்ப சூடாக இருக்கும்னு சொல்லப்படுது. ஒரு மனிதனுடைய உடல் தொடும்போது எப்படி ஒரு வெப்பம் இருக்குமோ அந்த மாதிரி தான் ஏழுமலையானும் இருப்பார். வியாழக்கிழமை தோறும் பெருமாளுக்கு நேத்திரபாதி தரிசனம் நடக்கும். அந்த தரிசனத்தின் போது அவரோட தங்க ஆபரணங்கள் கழட்டப்படும். அந்த தங்க ஆபரணங்களே அவரோட திருமேனியில் இருந்ததுனால அந்த ஒரு வெப்பத்தோடு இருக்குமா. அந்த நேரம் பெருமாளுக்கு உடல் முழுக்கவும் வேர்த்து வலியும், அதை பீத்தாம்பரியை வச்சு வலிச்சு எடுக்கிறாங்க. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே ஏதோ ஒரு 2-3 தகவல் மட்டும்தான். ஆனால் பெருமாள் பற்றின சிறப்புகள் அப்படின்னா இன்னும் நிறைய இருக்குது, அதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரலாம். இப்போ நம்ம சொன்ன இந்த 2-3 தகவல்களில் நம்ம கொண்டு புரிஞ்சிருக்கோம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிறது திருப்பதி ஏழுமலையனோட சிலை கிடையாது அப்படின்றது தான். அங்கே பெருமாள் சாஷ்டாங்கமாக அந்த இடத்துல இருக்கார் அப்படின்றது தான் உண்மை. பெருமாள் அங்கே சிலை ரூபமாக காட்சி தராரு அப்படின்றது உண்மை அப்படின்றத நிரூபிக்கும் வகையில் ஒரு அற்புதமான கதை ஒன்று இருக்குது. ஆனால் அந்த கதையை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிடையாது, நாளைக்கு அந்த கதையை பார்க்கலாம். மறக்காமல் அந்த கதையை கேளுங்க. பெருமாள் அந்த இடத்துல சாஷ்டாங்கமாக பெருமாளே அந்த இடத்துல இருக்கார் அப்படின்றத உணர்த்தல விதத்தில் தான் அந்த கதை அமைஞ்சிருக்கும். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ வெங்கடேஷாய.